பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் 4. ஒரு மீன் தொட்டி வந்து பம்ப் ஏ மற்றும் பம்ப் பி ரெண்டும் சேர்ந்து வந்து 10 மினிட்ஸில் அந்த தொட்டியை வந்து நிரப்பும். இப்போ பம்ப் பி வந்து தண்ணீரை உள்ளேயும் விட வெளியும் ஒரே வேகத்தில் அனுப்பக்கூடியது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பம்ப் பி வந்து ஓப்பனாக இருந்திருக்கு, அப்போ தண்ணியில் தொட்டி நிரம்புறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே க்ளோஸ்டாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு டைம் சீக்கிரம் ஆயிரும். பட் ஒன்று வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால 30 மினிட்ஸ் ஆகுது பைப்பு மீன் தொட்டி நிறைய. அப்போ தனித்தனியாக ஏ மட்டும் மீன் தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளும், பி மட்டும் மீன் தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளும்? இதே கொஸ்டின் வந்து நமக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு இதே கொஸ்டின் தான், இதே மேட்டர் தான் கொடுத்துருக்கு. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஏ செப்பரேட்லி பை ஏ அண்ட் பி. இதனுடைய டேட்டா தான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே இம்பார்ட்டன்ட் போட்டு ஒன்று எழுதியிருக்கேன், டைம் அண்ட் ஒர்க்கு அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ், ஏ வந்து 10 டேஸில் ஒரு ஒர்க்கை பண்ணுனா, ஏயினுடைய 1 டே ஒர்க்கை நம்ம 1/N அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடியது. ஏ என் நாட்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு வேலையை முடிக்க, ஏயினுடைய ஒரு நாள் வேலையை நம்ம 1/N அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ யூசிங் திஸ் கான்செப்ட், இஃப் த பம்ப்ஸ் ஏ அண்ட் பி கேன் ஃபில் த டேங்க் இன் 10 மினிட்ஸ், இங்கே சைமல்டேனியஸ்னா அட் அ டைம், ஒர்க் டன் பை ஏ அண்ட் பி டுகெதர் இஸ் 1/A ப்ளஸ் 1/B ஈக்குவல் டு 1/A. இந்த 1/Aங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல இந்த கான்செப்டை வந்து சொல்லியிருக்கு. இப்போ பம்ப் பி வந்து நீரை வெளியேற்றுகிறது. அப்போ வெளியேற்றுகிறது அப்படிங்கிறப்ப நம்ம மைனஸ் சைன் யூஸ் பண்ணுவோம். நீரை நிரப்புதுன்னா ப்ளஸ் சைனு, வெளியேற்றுகிறது அப்படின்னா மைனஸ் சைன். இதே தான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. அப்போ இந்த கிராமர் ரூலை வந்து இப்போ நம்ம போடப்போம். ஸோ இந்த கிராமர் ரூல்ஸ் படி நம்ம எழுதணும் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது 1/A இல்லையா, ஸோ 1/A தென் 1/ கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் எழுதணும். நான் ஃபுல்லாக 1 எழுதிட்டேன். 1 வைல 1. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் 1. ஸோ ஹியர் யூ ரைட் 1 அண்ட் மைனஸ் 1. இது வந்து டெல்டா. அப்போ இதோட வேல்யூ என்ன, ஈக்குவல் டு மைனஸ் 1 ஈக்குவல் டு -2. ஸோ டெல்டாவோட வேல்யூ -2. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டெல் ஏ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டெல் ஏ ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த 1/30 இங்கே 1/10 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஏ ப்ளஸ் பிக்கு 1/10, அடுத்ததுக்கு 1/30, இந்த 1 - 1 வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணினா -1/10, இங்கே ஒரு மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அப்போ இந்த இடத்துல -1/30. அப்போ இதை இன்டூ த்ரீ போட்டிங்கன்னா -4/30. ஸோ டெல் ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டெல் பி. டெல் பிங்கிறப்போ இது வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே வச்சுக்க, பி அப்படிங்கிறப்போ செகண்ட் காலத்தில் இந்த 1 - 1 வந்து வந்துடணும். ஸோ இந்த இடத்துல சாரி இந்த கான்ஸ்டன்ட் வந்து எழுதணும், 1/10 தென் 1/30. ஸோ இது மல்டிப்ளை பண்ணினா 1/30 -1/10. ஸோ இங்கே இன்டூ த்ரீ போட்டிங்கன்னா -2/30, தட் இஸ் -1/15 அல்லது 2/13 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எல்சியம் எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 1/A ஈக்குவல் டு 1/A ஈக்குவல் டு டெல் ஏ பை டெல்டா. டெல் ஏ என்ன, -4/30, தென் டெல்டா இஸ் -2. அப்போ இதை அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதினீங்கன்னா -4/30 இன்ட்டு 1/-2, -1 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் 1/15. ஸோ 1/A ஈக்குவல் டு 1/15னா ஏ ஈக்குவல் டு 15. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ஏ ஈக்குவல் டு 15. அதே மாதிரி 1/B ஈக்குவல் டு டெல் பி
ஹியர் யூ ரைட். டெல் பி பை டெல்டா, டெல் பி என்ன கிடச்சிது, டெல் பி ஈக்குவல் டு மைனஸ் டூ பை தேர்ட்டி பை மைனஸ் டூ. ஸோ மைனஸ் டூ பை தேர்ட்டி, இங்கே ஒன் பை மைனஸ் டூ, இது இது கேன்சல் பண்ணி மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆனால் ஒன் பை பி ஈக்குவல் டு ஒன் பை தேர்ட்டி, தேர் ஃபோர் பி ஈக்குவல் டு தேர்ட்டி. தேர் ஃபோர் இந்த இடத்துல சொல்யூஷன். ஸோ தீர்வு வந்து இங்கே எழுதியிருக்கு, ஏ அலோன் கேன் ஃபில் த டேங்க் இன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அண்ட் பி அலோன் கேன் ஃபில் த டேங்க் இன் தேர்ட்டி மினிட்ஸ். ஸோ ஏ நிரப்பை எடுத்துக்கொள்ளும் நேரம் பதினைந்து நிமிடம், பி நிரப்பை எடுத்துக்கொள்ளும் நேரம் முப்பது நிமிடம். ஸோ இதனுடைய கண்டினியூஸாக இன்னொரு கொஷின் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் ஃபைவ், ஒரு குடும்பத்தில் மூன்று நபர்கள் இரவு உணவு சாப்பிட ஒரு உணவகத்துக்கு செல்கின்றனர், இரு தோசைகள் மூன்று இட்லி அதுக்கப்புறம் இரு வடை, இந்த மாதிரி ஐட்டம் வந்து மொத்தம் நூற்றி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணணும். அதே மாதிரி இரு தோசைகள் தென் இரு இட்லி தென் நான்கு வடைகள், இதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து 200. தென் ஆஃப்டர் தட் வாட் ஹியர், ஐந்து தோசைகள் தென் நான்கு இட்லி தென் இரண்டு வடை, இதனுடைய டோட்டல் காஸ்ட் 250. அப்போது அந்த ஃபேமிலியில் அவங்க போகிறவங்ககிட்ட அந்த 350 தான் அவர்கிட்ட இருக்குது, அந்த குடும்பத்தார்கிட்ட 350 தான் இருக்குது. அப்போ எவ்வளவு தோசை எவ்வளவு வடை எவ்வளோ சாப்பிட்றாங்க, மூன்று தோசைகள் தென் ஆறு இட்லி தென் ஆறு வடை சாப்பிட்டா அந்த 350 ருபீஸ்க்குள்ளே பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தட் மீன்ஸ் வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸும் செகண்டு ஒய்யும் தேர்டு இஜெட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம். ஸோ லெட் த காஸ்ட் ஆஃப் ஒன் தோசை எக்ஸ் ருபீஸ் இட்லி தென் வடை பை த டேட்டா எழுதிட்டோம், இதெல்லாமே இப்போ படித்து காமிச்சது தான். கிராமர்ஸ் ரூல் படி டெல்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த கான்ஸ்டன்ட் வந்து போடணும் இல்லையா. கான்ஸ்டன்ட் இங்கே என்னென்ன இருக்குது, 150 200 தென் 250. ஸோ ரைட், 150 200 தென் 250, இது வந்து நமக்கு ஆஸ் யூஸ்வல் இருக்கும். 3 2 4 வந்து ஆஸ் யூஸ்வல், இதுவும் அதே மாதிரி அப்படி எழுதிட்டு ஜஸ்ட் இதோட வேல்யூ மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ டெல் எக்ஸினுடைய மதிப்பு வந்து நமக்கு 600 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து டெல் ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் ஒய் கண்டுபிடிக்கிறப்போ செகண்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் பிளேஸில் செகண்ட் காலம், இந்த செகண்ட் காலத்தை நம்ம எடுத்துட்டு இங்கே இருக்கிற செகண்ட் காலத்தில் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் யூ ரைட் ஆஸ் இட் இஸ். ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குது, 225 இல்லையா. ஸோ 225 செகண்ட் காலத்தில் எது எழுதணும், இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, 150 200 250, இதை வந்து நம்ம இங்கே எழுதணும். ஸோ 150 200 தென் 250 செகண்ட் காலத்தில், ஏன்னா ஒய் அப்படிங்கிறப்போ செகண்ட் காலத்தில் ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 242 இதை வந்து ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சிட்டு வி ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் டெல் ஒய் நவ். ஸோ இப்போ டெல் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், வீடியோவோட டைம் குறையிறதுக்காக தான் இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ டெல் இஜெட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் இஜெட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த தேர்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இந்த ஒன் வந்து வி ரைட் ஆஸ் யூஷுவல் ஹியர் வாட் இஸ் ஒன், இந்த 225 இது வந்து அப்படியே எழுதிக்க, 225 தென் செகண்ட் ஒன் 324 இதுவும் ஆஸ் யூஷுவல் எழுதிக்க. இப்போ இந்த தேர்ட் இருக்கு இல்லையா, இந்த தேர்டை எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த 150 200 250 வந்து போடணும். ஸோ 150 தென் 200 250 இது போட்டுட்டு இதனுடைய கால்குலேஷன் இதை நீயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது போட்டோன்னே இந்த இடத்துல 600 வரும். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் ஒய் இஜெட் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப அந்த எக்ஸ் ஒய் இஜெட்டை அந்த லாஸ்ட்டு திரும்ப ஃபோர்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு அதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸு ஒய்இ இஜெட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
வீடியோ டைம் குறையணுங்கிறதுக்காக தான் இது ஜஸ்ட் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுது. தென் காஸ்ட் ஆஃப் ஒன் தோசை தென் இட்லி அண்ட் வடை இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்கிட்ட 350 ருபீஸ் தான் இருக்குது. அவங்க சாப்பிட்டது 3 தோசை தென் 6 இட்லி தென் 6 வடை. இது சாப்பிட்டாங்கன்னா இவ்வளோ ரூபாய் எவ்வளோ ரூபாய் வருது அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3 பிராக்கெட் எக்ஸ் வேல்யூ என்ன தென் 30 தென் ஒய்யோட வேல்யூ 10 தென் இஜட்டோட வேல்யூ 30. ஸோ இங்கே 90 60 இங்கே 180 இல்லையா. அப்போ இதை ஆட் பண்ணோம்னா 150 தென் 180 அப்போ 330 ருபீஸ் ஆகுது. கையில் இருந்தது 350. தேர் ஃபோர் த அமௌண்ட் இஸ் இனஃப் டு பே பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து அவர் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேங்க்யூ.